குடியரசுக் கட்சியை சேர்ந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் டிசம்பர் மாதம் தன் மீது ஜனநாயக கட்சியால் கொண்டு வரப்பட்ட பதவி விலகல் தீர்மானத்துல இருந்து செனட் சபையில போதிய வாக்குகள் கிடைத்ததுனால தப்பிச்சிட்டாரு. அதனால இந்த வருடம் இறுதியில வர அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் அவரோட பதவி காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் என்னங்கிறத பத்தியும் நேற்றைய எபிசோடுடைய தொடர்ச்சியா சீனால நடந்த தாய்பிங் கிளர்ச்சியை பத்தின விவரங்களை இன்டெப்தா இன்னைக்கு நாம தொடர்ல பாக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலக வல்லரசு நாடுகள்ல முதலிடம் பிடிச்சிருக்கிறது தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதோட 45th பிரசிடென்டான டொனால்டு டிரம்ப் மேல போன வருடம் இறுதியில டிசம்பர் மாசத்துல ஜனநாயக கட்சி சார்பா தன்னுடைய பதவி பலத்தை தவறா பயன்படுத்தினாருன்னு அமெரிக்க காங்கிரஸ் செயல்பட விடாம முடக்கினாருன்னு, அதாவது தி ஆப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு குற்றங்களை சுமத்தி அவர் அமெரிக்க ஜனாதிபதி பதவியில இருந்து விலக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அவர்களோட குற்றச்சாட்டு என்னங்கிறத நாம இப்ப கொஞ்சம் விரிவா பாக்கலாம். உக்ரைன் நாட்டுடைய அதிபர் வுலாடிமிர் செலன்ஸ்கியிடம் 2020 இறுதியில வரப்போற அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தன்னை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பா அதிபர் பதவிக்கு நிக்க வைக்கப்பட போற ஜோ பைடன் மற்றும் அவருடைய மகன் ஹண்டர் பைடன் மேலையும் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க சொல்லி டிரம்ப் வலியுறுத்தினதா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதை நீங்க ஒருவேளை செய்ய தவறனா உங்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் ராணுவ உதவிகள் நிறுத்தப்படும்னு டிரம்ப் தன்னோட பதவியை பயன்படுத்தி உக்ரைன் நாட்டு அதிபர் வுலாடிமிர் செலன்ஸ்கிய வற்புறுத்தினதா ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்துச்சு. சோவியத் யூனியன் விழுந்ததிலிருந்தே உக்ரைன் நாட்டுக்கு யூரோப்பிய யூனியன் மற்றும் அதுல இருக்கிற நிறைய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் எல்லாருமே அந்த நாட்டுக்கு ராணுவ உதவியும் மறுசீரமைப்பு செய்யறதுக்காக இதர உதவிகளையும் வாரி வாரி வழங்கிட்டு வருது. யூரோப்பியன் யூனியன் மட்டும் $16.5 billion கொடுக்குது. அமெரிக்காவும் 1990s இருந்தே இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வருது. என்னடா இவங்களுக்கு இவ்வளவு கரிசனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட பார்டரை ஷேர் பண்ணுது. விவகாரமே இதுதான். ரஷ்யாவை செக் பாயிண்ட்ல வைக்க உக்ரைன்ல ராணுவ தளவங்களை அமைச்சிக்கிறது தான் US மற்றும் இதர நாடுகளுடைய எண்ணம். இந்த விவகாரத்துல $400 million குடுக்கறத நிறுத்தி இருக்கிறதா டொனால்டு டிரம்பே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஜனநாயக கட்சியை சார்ந்த மிஸ்டர் பைடன் மீது விசாரணை கமிஷன் அமைக்க சொல்ற விவகாரத்துல தான் $400 million ராணுவ உதவிகளை நிறுத்தினீங்களா அப்படின்னு அவரை பார்த்த கேட்ட போது, அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல, உக்ரைன்ல பயங்கரமான ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, அங்க எதுவுமே டிரான்ஸ்பரண்டா இல்ல, இது போக யூரோப்ல இருந்த மற்ற கண்ட்ரிகள் அவங்க கொடுத்துட்டு வர தொகையை ரொம்ப குறைச்சிட்டாங்க, அவங்களே குறைச்சுக்கிட்டப்போ நாம எதுக்கு தேவையில்லாம நம்ம பணத்தை இவங்களுக்கு கொடுத்து வீணடிக்கணும், அதனால்தான் நான் கொடுக்கறத நிறுத்தினேன் அப்படின்னு டிரம்ப் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்தாரு. இல்ல இல்ல, இவர் வேணுட்டே தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் இவர் அதிபர் பதவியில இருந்து விலகணும்னு போர்க்கொடி தூக்குனாங்க. பிரதிநிதிகள் சபை, அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சபையில இந்த தீர்மானம் நிறைவேறிச்சு. தி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு சபை, அங்க வெற்றிகரமா அந்த கோரிக்கை நிறைவேறிச்சு. பதவியிலிருந்து அவரை இறக்கணும்னா பிரதிநிதிகள் சபையில மட்டும் நிறைவேற்றினா போதாது, செனட் சபையிலயும் அந்த பில்ல பாஸ் பண்ணி ஆகணும், அதுவும் 3-2 மெஜாரிட்டியில. என்னடா பிரதிநிதிகள் சபை செனட் சபைன்னு குழப்பறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அமெரிக்கன் காங்கிரஸ் சொல்லப்படுற கட்டமைப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 535 சீட்டுகள் இருக்கு. அதுல 435 பிரதிநிதிகள் சபைகளிலும் மீதி 100 செனட் சபையிலும் இருக்கு. இந்த எல்லா இடங்களுக்குமே எலெக்ஷன் மூலமா தான், அதாவது தேர்தல் மூலமா தான் ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஆனா செனட் சபையில கவர்னர்கள் நினைத்தால் அவங்க பவரை பயன்படுத்தி சிலரை கொண்டு வர முடியும். ஓகே, அது அவங்க உள்நாட்டு விவகாரம். மொத்தத்துல விஷயம் இதுதான். சோ மொத்தம் செனட் சபையில 100 3-2 மெஜாரிட்டியில அங்கேயும் ஜெயிக்கணும். பட் செனட் சபையினர் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் ஆன அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு டிரம்ப 2 charges இருந்தும் இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி அவரோட பதவியை காப்பாத்தி விட்டுட்டாங்க. அபியூஸ் ஆஃப் பவர்ங்கிற சார்ஜ்ல, அதாவது பதவி துஷ்பிரயோகம், அதுல 52-48 காங்கிரஸ் முடக்கிய குற்றத்துக்காக, அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற குற்றத்துக்கு 53-47 அப்படிங்கிற வாக்கெடுப்புல 2 குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவரை விடுவிச்சு 2020 முடிவில் வரப்போற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் அவரோட பதவியை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. இவர் மேல சாற்றப்பட்ட குற்றச்சாட்டை பத்தி குடியரசுக் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கிட்ட கேட்கும் போது, ஜனநாயக கட்சிக்காரங்கிட்ட வேற வேலையே இல்ல, இவர் அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, கடைசியில இவங்களே அசிங்கப்பட்டு நின்னதுதான் மிச்சம், இனிமே நாங்களும் எங்களோட தலைவர் டிரம்பும் நிம்மதியா நாட்டு நலன்ல எங்களோட கவனத்தை செலுத்துவோம், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு எஸ் ஆயிட்டாங்க. ரைட், இன்னைக்கு 2nd டாபிக் தாய்பிங் ரெபிலியன், அதாவது தாய்பிங் கிளர்ச்சி. இது நேற்றைய தொடரோட 2nd பாகம். நேற்று எபிசோடு பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வார் சைனால நடந்துச்சு.
அதாவது இன்டர்னல் சிவில் வார். இது 1850 1864 வரைக்கும் நடந்துச்சு. இது அரசர் மஞ்சு தலைமையில் குயிங் டைனாசிட்டிக்கும் ஹக்கா இனத்தை சார்ந்த பரலோக ராஜ்யம் அமைக்க நினைத்த தாய் பிங்ஸ் என்பவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு உள்நாட்டு போர். தற்போதைக்கு தாய் பிங்குங்கிறது ஒரு கூட்டத்துடைய பேர் அப்படின்னு பொருள் கொள்ளுங்க. ஹாங் ஜியூகாங் அப்படிங்கிறவர் தான் இந்த கூட்டத்தோட தலைவராக விளங்குறாரு. இவர் தன்னை ஜீசஸுடைய பிரதர் அப்படின்னு அழைக்கிறாரு. குயிங் டைனாசிட்டியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து, அதாவது அரச குடும்பத்தை கொன்று நீக்கிவிட்டு தங்களுடைய ராஜ்யத்தை அமைப்பது மட்டும் இவர்களுடைய இலக்கா இல்லை. இவர்கள் சைனாவில் பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வந்த எல்லாத்தையும், அதாவது மக்கள் பிலீவ் பண்ண மாரல்ஸ், அதாவது அவர்களுடைய தார்மீக தத்துவங்கள், ஆன்மீக அணுகுமுறை, வாழ்க்கையின் தத்துவம் மற்றும் புரிதல், இது எல்லாத்தையும் அடிப்படையில் இருந்தே ஃப்ரம் டாப் டு பாட்டம் மாற்றணும் அப்படின்னு இந்த தாய்பிங் கூட்டத்தை சார்ந்தவர்கள் நினைத்தார்கள். தாய்பிங் கூட்டத்துடைய தலைவரான ஹாங் ஜியூக்வான் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கிளர்ச்சி எதுக்காக நடைபெற்றது, அதோட விளைவு என்ன, எல்லாமே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். வாங்க 19வது நூற்றாண்டில் நடந்த த பிளடியஸ்ட் வார் ஆஃப் த ஹியூமன் ஹிஸ்டரியை பற்றி நாம ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் இந்த எபிசோடில் இல்லை, நாளைக்கு ஒரு ஃபுல் எபிசோடாக பார்ப்போம். நாளை சந்திப்போம். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம்.